ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கதைவானத்தில் இரவு நேரத்தில் உங்களோட குமார் பேசுகிறேன் இரவு நல்லா இருக்குல்ல நீங்கள் எத்தனை வெளிச்சம் போட்டாலும் எவ்வளோ லைட்ஸ் போட்டாலும் இரவு இரவாக தான் இருக்குது அதே மாதிரி தான் பகல் நம்ம எவ்வளோ லைட்ஸை ஆஃப் பண்ணாலும் பகல் வெளிச்சமாக தான் இருக்குது என்ன சூழல் வந்தாலும் அது அது அதுவாக தான் இருக்குது சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஏன் இப்படி தப்பு பண்ணுற ஏன் இப்படி கோவப்படுற ஏன் இப்படி முரடனாக இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா ஆ சின்ன வயசில் என்னை இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா சின்ன வயசில் என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா என்னை உதாசீனப்படுத்துனாங்க என்னை அப்செட் ஆக்குனாங்க அதான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சூழலை குறை சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வெளிப்புறத்துலேருந்து நமக்கு என்ன சூழல் வந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டால் போதும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு திருக்குறளில் சொல்லுவாங்க எவ்வளோ நம்ம அதை ஏற வச்சு உழுறோம் மம்மாட்டியை வச்சு பண்ணுறோம் குத்துறோம் ஆனால் நிலம் என்ன பண்ணுது பொறுமையாக இருந்து அதில் ஒரு பயிர் வர்றதுக்கான பக்குவத்தை அடையுது அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் கதையாக சொல்லணுன்னா நிஜ கதைகளே சொல்லலாம் புனஞ்சு ஒரு புது கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் ரியல் லைஃப்லேயே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது மகாத்மா காந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க ரெண்டு எல்டர் பிரதர்ஸ் லக்ஷ்மி தாஸ் கர்ஷன் தாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருடைய சின்ன வயசில் அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் பயப்படுவார் இருட்டுக்கு பயப்படுவார் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சோபராக தான் இருப்பார் துருத்துலாம் இருக்க மாட்டார் அப்போ பிரதர்ஸோட விளையாடும் போது இந்த தொட்டு பிடிச்சி ஓடி பிடிச்சிலாம் விளையாடுவாங்களே இவரை கண்டுபிடிச்சிருவாங்க முதலே இவரை கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் ஈஸி அவர் கண்டுபிடிக்கிறது வழக்கம் போல் அவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மோனியான்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க கீழே பிடிச்சி இழுத்து அவர் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க சில நேரம் துன்புறுத்துவாங்க அண்ணங்க தானே அப்பெல்லாம் பண்ணும்போது நல்லா ஒரு தடவை அழுதுகிட்டே பேசாமல் இருந்துட்டார் இந்த மாதிரி பல முறை நடந்தது அவரெலாம் ஏற்று பேச மாட்டார் அடி கொடுத்தா அடி வாங்கிப்பார் கொஞ்சம் அப்படி தான் இருந்தார் பின்னாடி தான் பிரிட்டிஷ்காரங்களாம் அடி கொடுத்தப்போ தாங்கிக்காமல் போராடினார் சின்ன வயசில் வாங்கிக்கிட்டாரு அப்புறம் ஒரு நாள் உங்கள் அம்மா இவரோட முகத்தில் அடியை பார்த்துட்டு நெத்தியில கையில் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க அப்போ தான் சொன்னார் ஒன்றும் இல்லை அண்ணங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னொன்னு அம்மா கோவம் வந்துருச்சு நீ தான் அவங்கள அடிக்கல அவங்க அடித்தா நீ ஏன் வாங்கிக்கிற திருப்பி அடிக்க வேண்டியதானே அப்புடின்னு காந்தி சொன்னார் இல்லைம்மா அண்ணங்கம்மா நான் எப்படியும் அடிக்கிறது நான் வயசில் சின்னவம்மா அவங்க வயசில் பெரியவங்க நான் எப்படியும் அவங்கள அடிக்கிறது அப்படின்னாரு அவங்க தானே ஒன்று அடித்தாங்க நீ அவங்களை அடிக்க வேண்டியதானே அடி இனிமேல் சண்டை போட்டு அவங்க பதிலுக்கு பதில் அடி பழிக்கு பழி வாங்க அப்படின்னாங்க பையமால் இருக்கிற பாசத்தில் காந்தி அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா இல்லைம்மா நான் அடிக்க மாட்டேம்மா நான் தம்பிமானார் நீ பண்ணுற அட்வைஸ் தப்புமானார் அடுத்தது ஏன் இந்த அடின்னு சொன்னது தப்பா அப்புறம் அடி வாங்கிட்டே வருவியா டெய்லி அது காந்தி என்ன சொன்னார் தெரியுமா என்ன அண்ணங்கள் அடிடா அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு பதிலாக அண்ணங்கள்கிட்ட போய் தம்பி அடிக்காத அப்படின்னு சொல்லணும்மா அதுதான்மா முறை அறிவுரையிலாரு அம்மாவுக்கு உண்மையிலேயே கண் கலங்கிருச்சு யோசிச்சு பாருங்க ரெண்டும் ஒன்று தானே காந்தி அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க அண்ணங்களை திருப்பி அடிச்சிரு அப்படின்னாங்க காந்தி என்ன சொல்கிறாரு அண்ணங்க அடி அடிக்கும்போது நான் வந்து பதில் சொல்லி சண்டை போட முடியாதும்மா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்ணங்கள்ட்ட போய் தம்பி அடிக்காத தப்புன்னு சொல்லுமா அதுதான் முறையினார் சாத்விக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குல்ல சாத்விகமான அன்பான பொறுமையான குணம் அது அப்போவே அவருக்கு இருந்தது எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வெளியிலேருந்து என்ன நடந்தாலும் அதை மாற்றிக்காமலேயே நான் மாற்றிக்க முடியும் புரியுதா என்ன மாற்றிக்காமலேயே சூழலை நான் மாற்றிக்க முடியும் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா முகமது நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா சல்லல்லா வலைக்கு செல்லும்பாங்க இஸ்லாமிக்கில் அவர் ஒரு பெரிய குரு நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார் டெய்லி இந்த மாதிரி துளைக்கு போகும்போது அங்கே போகும்போது இங்கே போகும்போதெல்லாம் ஒரு வீட்டு மாடியிலருந்து ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க இவரை இவர் வயசானவர் தான் இவர் போதனைகள்லாம் பண்ணுவார்ல அல்லாட்டை பேசி இறைவன் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு ஒரு பெரிய ப்ராஃபட் அதெல்லாம் சொல்லும்போது இந்த அம்மா மேலேருந்து எதை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு வயசான அம்மா டெய்லி போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது எப்படி இருக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஆனால் சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணிடுவார் ஒரு நாள் என்னாச்சு இவர் திட்டுற அந்த அம்மாவை காணோம் பால்கனி பார்க்குறாரு அந்த அம்மாவை காணும் இவருக்கு ஒன்றுமே புரியல திரும்ப ஈவினிங் வரும்போது அந்த அம்மா காணோம் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டார் தெரியுமா அந்த அம்மாவோட வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த மாடி வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க நோய் வாய்ப்பட்டு உடனே என்னங்க என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஒன்று நான் உங்களை ரொம்ப திட்டிருக்கேனே டெய்லி என்ன போய் இப்போ துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்களே ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு நபிகள் எந்திரமா சொன்னார் இல்லைம்மா டெய்லி என்னை போகும்போது வரும்போது திட்டுவீங்க ரெண்டு நாள் திட்டு வாங்காமல் என்னால் ரிலாக்ஸ்டாக போக முடியல அதுக்காக தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஒன்று அந்த அம்மா மனம் திருந்திட்டாங்க நான் இவ்வளோ தப்பு பண்ணியும் இவ்வளோ திட்டியுமா என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு அழுதாங்க அந்த அம்மா அதுக்கு நபிகள் எந்திரமா சொன்னார் திட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் அதனால அதை செஞ்சீங்க இப்போ நீங்கள் திட்டுனதுக்கப்புறம் நான் கோவப்பட்டுருந்தேன்னா நான் டெய்லி போகிற வர்ற வேலை எனக்கு தடப்படும்ல நான் மாற முடியுமா நீங்கள் திட்டுறதுக்காக நம்ம செய்கிறது நல்ல செயலா இருந்தால் அடுத்தவங்க திட்டினாலும் மாறாது நம்ம செய்கிறது கெட்ட செயலாக இருந்தால் அடுத்தவங்க திட்டும்போது மாறிடும் இப்போ யோசிச்சு பாருங்க நான் பொறுமையாக இருந்ததுனால தான் நீங்கள் மாறினீங்க நான் மாறாமல் உங்களை மாற்றிட்டேன் முதல்ல சொன்னேன்ல நம்ம மாற்றிக்காம சூழலையும் மாற்றிக்காமலே கூட நம்ம மாற்ற முடியும் ரொம்ப சிம்பிள் அதுக்கு தேவை பொறுமை அதுதான் இவங்கெல்லாம் கடைப்பிடிச்சாங்க நிறைய பேர் இன்சல்ட்டை ஒரு பெரிய ரீசனாக மாற்றிடுறாங்க இன்சல்ட்டு தான் நான் இப்படி வராததுக்கு காரணம் என்ன அவங்க குறைச்சி மதிப்பிட்டாங்க எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்ட்டு அது ஒரு காரணமாக எடுத்து முன்னேறமா விட்டுருவாங்க ரப்பர் ட்ரீயில் பார்த்துருக்கீங்கள கம்பு வச்சு கம்பி வச்சு கோடு போட்டு அப்படியே ரிங் ரிங்காக பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க பால் வந்து அப்புறம் ரப்பர் வரும் ரப்பர் ட்ரீயை அது பண்ணாமல் அந்த ரப்பர் ட்ரீயில் ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது அதில் இருந்து ரிசல்ட் நம்ம கிடைக்குமா சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் தான் ஆகணும் இன்னொரு கதை சொல்லிடுறேன் தெரசா தெரியும்ல தெரசா மத தெரசா என்ன பண்ணாங்க அவங்க ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாலும் இந்தியாவில் கொல்கட்டாவில் மோத்தி ஜீல்னு ஒரு இடம் என்ன எந்த இடம் அந்த மாதிரி இடம்னா ரொம்ப சாக்கடைலாம் இருக்கும் கவனிப்பாரட்டு கிடக்கிறவங்களாம் இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க கைவிடப்பட்ட முதியோர்கள் இருப்பாங்க தொழு நோயாளிகள் இருப்பாங்கல்ல அவங்கள எல்லாரையும் அங்கே தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக நிர்மல் ஹிருதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதி ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு ஹோம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லையே என்ன பண்ணுறது அப்போது மக்கள்கிட்ட போய் தெரு தெருவா கடைக்கடையாக போய் பணம் கேட்பாங்க எனக்கு ஃபண்டு கொடுங்க நான் இவங்களுக்கு எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் கை நீட்டி கேட்பாங்க அப்போது சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கண்டுக்காமல் போவாங்க அதில் ஒரு கடைக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா இதெல்லாம் ரியல் இன்சிடென்ட் அவங்க லைஃப்பில் நடந்துச்சு ஒரு கடைக்காரர் என்ன பண்ணார் அவங்க வச்சுருந்த உண்டியலை தட்டி விட்டு இவங்களை அப்படி தள்ளி விட்டு துப்பிட்டார் தூ போமா இது ஒரு வேலையா அப்படின்னு திட்டாரு அதுக்கு தெரசன திரும்ப சொன்னாங்க இந்த இன்சல்ட்டு இந்த திட்டு இந்த அவமானத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த உண்டியில் அவங்களுக்காக எதா காசு போடுங்க அப்படின்னார் அப்படி அந்த அம்மா கேட்ட உடனே அப்படியே அவருக்கு கண் கலங்கி ஃபண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களோட ஹோமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க எப்போதுமே நமக்கு ஒரு இன்சல்ட் நடந்ததுன்னா அந்த இன்சல்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் பொறுமையாக பார்த்துட்டு நமக்கு தேவையான விஷயத்த அதுலேருந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த சூழலை கடந்து போயிடணும் அந்த இன்சல்ட்டை வச்சு நம்ம பின்னாடி போயிடக்கூடாது அந்த இன்சல்ட்டெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றி 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 மேலே போயிடணும் லைஃப்பில் மேலே போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா கீழே என்ன இருக்கணும் நிறைய படிகள் இருக்கணும் மாடியில் ஏறி போறீங்களா டக் 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 டக்னா ஐம்பது மாடி ஏறி போகிறீங்களா ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது இல்லை சரி ஏறிட்டு ஐம்பதாவது படியிலேருந்து திரும்பி பார்த்தா அந்த நாற்பத்தொம்போது படி என்னவாகுது சக்ஸஸாக தெரியுது இல்லை அதில் ஒரு படி ஒருத்தர் திட்டினது ஒருத்தருக்கு உங்களை குறைச்சி மதிப்பிட்டது உங்களை புரிஞ்சிக்காமல் சொன்னது உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசினது உங்களை பற்றி தப்பாக சொன்னது உங்களை பற்றி இவெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னது விதவித விதமான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் மேலே வரணும் அதுக்காக தான் பெரியவங்க சொல்லுவாங்க லைஃப்பில் மேலே வரும்போது காது கேட்கக்கூடாது மேலே வந்ததுக்கப்புறம் வாய் பேசக்கூடாது அப்படிம்பாங்க மேலே ஏறும்போது காதே கேட்கக்கூடாதான் இவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோமா முடிவை மாற்றிப்போம் அந்த செயலிருந்து பின்வாங்கிடுவோம் நம்ம குணம் முக்கியமாக மாறிடும் அண்ணாக்களை திருப்பி அடிச்சிருந்தா காந்தியோட குணம் மாறி இருக்கும் அந்த அம்மா மேலேருந்து மாடிலிருந்து திட்டுறதுக்கு முகம்மன் நபி திட்டு பேசியிருந்தா நபி எப்படி இவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார் அந்த துட்டு போடாமல் துப்புனவருக்கு தெரசா ஒரு இன்னொரு கெட்ட வார்த்தை இங்கிலீஷில் பேசியிருந்தா தெரசா எப்படி கிடச்சிருப்பாங்க நமக்கு புரியுதா என்ன இன்சல்ட் நடந்தாலும் அதை பக்குவமாக இடத்துக்கு தெரியணும் மேலே வந்ததுக்கப்புறம் வாய் பேசக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னாங்க அப்போ நிறைய நான் எப்படி தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் கர்வமான வார்த்தைகள்லாம் வருமா தான் லைஃப்பில் மேலே வரும்போது காது கேட்கக்கூடாது மேலே வந்தப்பறம் வாய் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க எத்தனை பெரிய வாழ்க்கையில் முன்னேறின பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்கள் முதுகுக்கு பின்னாடி நிறைய காயங்கள் தழும்புகள்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் முதுகுக்கு பின்னாடினா அவங்க லைஃப்பில் சொல்கிறேன் நிறைய பேருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் இன்சல்ட் இல்லாமல் அவங்க கடந்திருக்கவே மாட்டாங்க உதாசீனம்தான் வாழ்க்கையின் முதல் படி உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதில் மாற்றுக்கருத்தை இல்லை ஆனால் உங்களை சப்போர்ட் பண்ணவா பண்ணாதவங்க இருக்காங்கல்ல அவங்க தான் உங்களை முன்னேற்றறாங்க உங்களை அன்பாக பேசுகிறவங்க உங்களை அன்னைக்கு நல்லா வச்சுருக்காங்க ஆனால் அவங்கள விமர்சனம் பண்ணுறவங்க தான் உங்களை அடுத்த நாளுக்கு கூட்டு போகிறாங்க அதனால தான் நிறைய பேர் டைரி படிக்கும்போது இனிப்பான பேஜஸ்ஸாலாம் இருக்காது நிறைய கசப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஒன்றாம் கிளாஸ் படிக்காமல் எட்டாம் கிளாஸ் வர முடியுமா எட்டாம் கிளாஸ் படிக்காமல் டென்த் வர முடியுமா ப்ரீகேஜி படிக்காமல் யூகேஜி வர முடியுமா முடியாது இல்லை அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இன்சல்ட்டும் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு சரி இன்சல்ட்டோ அப்ரிசியேஷனோ ஏதோ ஒன்று என்ன நடந்தாலும் நம்ம குணம் மாறக்கூடாது எப்படி மாறக்கூடாது இரவு எத்தனை லைட்ஸ் போட்டாலும் நைட்டாக தானே இருக்குது அதே மாதிரி தான் உங்களோட குணம் மாறவே கூடாது சரியா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் படுத்துக்கோங்க தூக்கம் வருதுல்ல உங்களுக்கு குட் நைட் லவ் யூ